அன்பார்ந்த தங்கவயல் பெரியோர்களுக்கும் என் இனிய நண்பர்களுக்கும் என் மீது பற்று கொண்ட நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய காங்கிரஸ் கட்சியின் அன்பு தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மற்றும் வியாபாரிகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாளைய தினம் 12ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். அதனால் வருட வருடம் என்னை வாழ்த்த வருகின்ற நல்ல உள்ளங்களுக்கும் என் மீது அன்பு கொண்டவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு விண்ணப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்புக்கும் பண்புக்குரிய என் அருமை நண்பர் திருவாளர் ரமேஷ் கவுன்சிலர் ஆதவாடு உடைய கவுன்சிலர் ரமேஷ் அவர்கள் இயற்கை எழுதினதை நீங்களாம் அறிந்திருப்பீர்கள். என் மனம் மிகவும் பாதிக்கப்பட்டு எனக்கு அவரை இழந்தத துக்கம் இன்னும் என்னை விட்டு மனசிலிருந்து தீரவில்லை. அதனால் தயவு கூர்ந்து என்னை நேரில் வந்து வாழ்த்த நினைப்பவர்களும் என்னை வருட வருடம் என்னை அணுகி உங்கள் ஆசீர்வாதை வழங்குபவர்களுக்கும் என் அன்பான வேண்டுகோள், இந்த வருடம் நான் பிறந்த நாளை கொண்டாடவில்லை, அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் மனசார என்னை வாழ்த்தினால் போதும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் ரமேஷ் ஒரு கவுன்சிலர் மாத்திரமில்லை, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நம்ம பழகிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் ரமேஷ். அவருடைய உடல் அடக்கம் நாளைக்கு தான் நடக்க போகுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து பிறந்த நாள் கொண்டாடினா அது எந்த விதத்திலையும் நியாயம் இருக்காது, தர்மமும் இருக்காது. என்னுடைய கவுன்சிலில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டுக்கிறாருன்னா அதில் என்ன நானும் பாதிக்கப்படுறேன், அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து நானும் பாதிக்கப்படுறதுனால தயவு கூர்ந்து யாரும் என்னை வாழ்த்த வருபவர்கள் தயவு கூர்ந்து வர வேண்டாம் என்று உங்களை அங்கிருந்தே எனக்கு மனதார நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து என்னை மன்னிக்கவும், என்னுடைய மனம் எதை எனக்கு இடம் கொடுக்கவில்லை, அதனால் இந்த வருடம் பிறந்த நாளை நான் கொண்டாடவில்லை என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.